Hi, my name is PK and welcome to my channel. In this video, BIOCARVE famous seeds selling website and order for seeds unboxing and review. First, let's start with the unboxing. This is the reserve package now seeds order for the package. Seeds order for 1 week the seeds delivery. Packaging for the decent package now. உள்ள எந்த விதமான பபுள் ராப் இல்லாம சீட்ஸ் டைரக்டா வச்சிருக்காங்க அண்ட் எடுத்த உடனே உள்ள ஒரு தேங்க்யூ நோட் இருக்கு. இது ஜெனரலா ஒரு முக்காவாசி சீட்ஸ் கம்பெனி ஃபாலோ பண்ற ஒரு ஃபார்மாலிட்டி தான் இது. அண்ட் இதுதான் நான் ஆர்டர் பண்ண சீட்ஸ் ஓவரால் மொத்தமா ஒரு 8 சீட்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். 6 வெஜிடபிள் சீட்ஸ் அண்ட் 2 பிளான்ட் பேஸ்ட் சீட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரோக்கோலி, செகண்ட் சைனீஸ் கேபேஜ், third iceberg lettuce and fourth green capsicum, fifth yellow capsicum, sixth red capsicum and seventh dahlia and last coleus rainbow mix. Even the seed packets la enak romba pidichathu enna இந்த டிஸ்பிளே பிக்சர்ஸ் இது எல்லா சீட்ஸ்க்கும் வர மாட்டதா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல, பட் ஆனால் அது பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. ஸோ சீட்ஸோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு மிட் ரேட்டில் கிட்டத்தட்ட அஃபோர்டபுளாக தான் இருக்குது ஒமெக்ஸை கம்பேர் பண்ணுறப்போ. ஏன்னா ஃப்ளவரிங் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில வெப்சைட் மட்டும்தான் ஒரு ப்ராப்பரான குவாலிட்டி சீட்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஒமெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும், அடுத்து வந்து பயோகாப், அப்புறம் நர்சரி இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். நர்சரி லெவல் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சீப்பாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் சீட்ஸோட குவாலிட்டி பெருசாக இருக்காது. ஒமெக்ஸ் பொறுத்த வரைக்கும் சீட்ஸோட குவாலிட்டி நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், ஒரு பேக்கெட்டே 100 ருபீஸ் இருக்கும். ஸோ இந்த மிடில் இருக்கிறது தான் இந்த பயோகாப்ஸ். ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு நல்ல குவாலிட்டியில் இவங்க சீட்ஸ் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சீட்ஸ் சோயிங் பொறுத்த வரைக்கும் நான் எந்த விதமான காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கணும் ரொம்ப ஒரு பேசிக்கான மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக காட்டல, ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் சீட் ரிவ்யூஸ் பண்ண வீடியோஸில் நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இல்லை ஜஸ்ட் சீட் சோயிங் வந்து ஒரு சின்ன டைம் லாக் மாதிரி பார்த்துடலாம். இதுக்கு அடுத்து ஒரு 1 வீக் கழிச்சு இந்த விதையோட முளைப்பு திறன் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ சீட்ஸ் சர்வ் பண்ணது வந்து 1 வீக் அண்ட் அப்டேட் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம் சீட்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈவனாக ஜெர்மினேட்டாக இருக்கு, ஜஸ்ட் ஒரே ஒரு சீடை தவிர. ஸோ ஃபர்ஸ்ட் ரோல் இருக்கிறதுலாம் ப்ரோக்கோலி சீட்ஸ். நான் ஒரு சீட் கப்லையும் கிட்டத்தட்ட 2-3 சீட்ஸ் போட்டிருக்கேன், மேக்ஸிமம் 2 சீடுக்கு ஜெர்மினேட்டாக இருக்கு. செகண்ட் பார்க்கறது வந்து சைனீஸ் கேபேஜ். இந்த சைனீஸ் கேபேஜ் வந்து நான் எதிர்பார்த்த அளவுக்கு அதோட முளைப்பு திறன் இல்லை, மேபி அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கலாம், ஒரு சில பேர் தான் கரெக்டாக முளைச்சிருக்கு. அண்ட் தேர்ட் திங் பார்க்கறது வந்து ஐஸ்பர்க் லெட்யூஸ். இந்த ஐஸ்பர்க் லெட்யூஸும் எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் ரொம்ப ப்ராப்பராகவே ஜெர்மினேட் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து 3 ரோல் இருக்கிறது எல்லாமே அந்த கேப்சிகம் வெரைட்டிஸ் கிரீன் பெல் பேப்பர், எல்லோ அண்ட் ரெட். மேபி இந்த சைனீஸ் கேபேஜ் வந்து இப்போ வேணும் முளைக்காம இருக்கலாம், மேபி இன் ஃபியூச்சர் ஆஃப்டர் ஃபியூ டேஸ் இது ஒரு ப்ராப்பரான ஜெர்மினேஷன் வரும்னு நான் நம்புறேன். ஏன்னா சீட்ஸ் வந்து இப்போ தான் ரொம்ப மெல்லமாக ஜெர்மினேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுது. நீங்க பார்க்கலாம் இந்த சீட்ஸ் வந்து எப்படி அதோட சாயில் லெவல் கொஞ்சம் மேலே வந்துருக்கு. ப்ரோக்கோலி வந்து எந்த காம்ப்ளிகேஷன்ஸுமே ஜஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ஜெர்மினேட்டாக இருக்கு. ஒரு சீட்ஸோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அந்த மொத்த சீட்ஸை எவ்வளோ ப்ராப்பராக ஈவனாக ஜெர்மினேட் ஆகுதோ அதை வச்சு தான் நம்ம அதோட குவாலிட்டி நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இப்போ நீங்க பாக்குறது ரெண்டுமே, ஒன்னு வந்து தாலியா அண்ட் இன்னொன்று வந்து கோலியஸ் ரெயின்போ மிக்ஸ். இது வந்து இந்த கோலியஸ் ரெயின்போ மிக்ஸ். இதோட சீட்ஸ் எல்லாம் ரொம்ப மைல்டா இருக்கு அண்ட் அது ஜெர்மினேஷனும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ராப்பரா இருக்கு, பட் ஆனால் தாலியா வந்து எல்லாமே ரொம்ப ஈவனா ஜெர்மினேட்டா இருக்கு. ஸோ இது அந்த சீட்ஸ் சோ பண்ணதுல இருந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு இருக்க அப்டேட். இப்போ நம்ம அந்த சீட்ஸோட ரூட் ஜெர்மினேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அந்த ப்ரோக்கோலியோட நீங்கள் அந்த ரூட்ஸ் பார்க்கலாம், அந்த ரூட்ஸ் எந்த அளவுக்கு அந்த சின்ன கப் ஸ்பேஸில் வந்து பவுண்ட் ஆகிருக்குன்றது. அதனால் அந்த சைனீஸ் கேபேஜ் மட்டும் ஏதோ சின்ன ப்ராப்ளம் போல, ஒரு 3 கப்பில் இருக்க சீட்ஸ் எதுவுமே சரியாக ஜெர்மினேட் ஆகலை. அடுத்து ஐஸ்பர்க் லெட்யூஸ் எல்லாமே ரொம்ப
ஆஸ் நம்ம அந்த 1 week-க்கான அப்டேட்ல இருந்த மாதிரி இப்போ வந்து இப்போவும் அதே பர்ஃபெக்ஷன் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்சிகம் வெரைட்டிஸ். ஸோ எல்லாமே அந்த சன்லைட்டுக்காக சன்லைட்டை தேடி ஒரே சைடு சாஞ்சிருக்கு. அடுத்து வந்து இந்த கோலியர்ஸ், நான் எதிர்பார்த்ததை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளர்ந்துட்டு இருக்கு. அந்த ஜெர்மினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெர்மினேட் ஒரு சில சீட்ஸ் ஆகிட்டு இப்போ அடுத்து ஒரு சில சீட்ஸ்லாம் இப்போ ஜெர்மினேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து வந்து அந்த தாலியா. தாலியா வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப ஈவனாக ஜெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ இவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த 60-80% ஜெர்மினேஷனை மீட் பண்ணாங்களான்னு கேட்டால் எஸ் ஆப்வியஸாக நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒரே ஒரு சீட் மேலே ஏதோ சின்ன ப்ராப்ளம் ஆயிருக்கு, மற்றபடி இந்த சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக ஜெர்மினேட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் அண்ட் கிரியேட் எ பெட்டர் ரன். தேங்க்யூ அண்ட் ஹாப்பி நியூ இயர்.